சிவாயனம திருச்சிற்றம்பலம் யானாசிரியராகவும் குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் ஏழாம் திருமுறை என்று சொல்லப்படுகின்ற திருப்பாட்டில் இருந்து திருநாவலூர் என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பதினேழாவது திருப்பதிகத்தில் இருந்து பத்தாவது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது பத்தாவது பாடல் குண்டின் ரோடியோர் வெப்பெடுத்தான் வலியை நெறித்தார் அடக்கம் கொண்டாவனம் காட்டினல் பெண்ணையோராளும் கொண்டார் தடுக்க ஒண்ணாததொர் வாழத்தினை உரி தீட்டுமையை நடுக்கம் கண்டார் கிடமாவது நம் திரு நாவலுரே இந்த பாடலும் ஒரு அகச்சான்றாகவே அதே குறிப்போடு வருகின்ற ஒரு பாடல் தான் ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு வேக வடிவத்தில் உள்ள குறிப்பையும் நமக்கு வைத்து அருள் செய்வதை பார்க்கின்றோம் முதல் பாடல் முதல் வரி பார்த்திங்கன்னா இராவண மூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற அறுபத்தி நான்கு மாகேஸ்வர வடிவங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய வடிவத்தை குறிக்கிற ஒரு சொல்லாக வருகின்றது அதாவது என்னால் முடியும் என்று ஒரு செருக்கு காரணமாக கயிலை மலையை பெயர்த்து எடுக்க எத்தனைத்த ராவணனுக்கு பெருமான் தண்டனை கொடுக்கின்றார் இல்லையா அந்த குறிப்பை மிக அழகாக சொல்லி அருள் செய்கின்ற இடம் மிடுக்குண்டு என்று ஓடி ஓர் வெற்பெடுத்தான் வலியை நெறித்தார் பெருமான் அந்த வலிமையை நெறித்தார் அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்லிட்டு அடுத்தது பாருங்க பெருமான் என்ன பண்ணாரா ஆவணம் காட்டி நம்பி ஆரூரரை அடிமை கொள்ள வருகின்றார் ஆனால் அந்த ஆவணத்தை எப்படி வச்சுருக்கிறாருன்னா கையில் எப்படி விருசாக வச்சுட்டு வரலையா அதை மறைத்து வைத்திருந்தாராம் அடக்கம் கொண்டு என்று சொல்கின்றார் அதை வந்து மறைச்சு வச்சுட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் அது எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு அதை மறைச்சி வச்சு அந்த ஆவணத்தை மறைத்து வைத்து சரியான நேரத்தில் அதை வெளியில் கொண்டு வந்து கொடுத்து என்னை ஆட்கொண்டார் அப்படிங்கிற ஒரு அழகான குறிப்பை சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம் அதே மாதிரி தடுக்க ஒண்ணாததோர் வேழத்தினை உரித்து தாருகாவன முனிவர்கள் ஏவிவிட்ட அந்த யானையை உரித்தார் பெருமான் உரிக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா உமை நடுங்கி நிற்கின்றார்கள் உமையை நடுக்கம் கண்டார்க்கு என்று ஒரு சொல் சொல்ல வைக்கிறார் அதாவது யானை என்பது ஆணவத்தின் வடிவம் அந்த ஆணவம் அழியும் போது அது உரிக்கப்படும் போது ஒரு பயம் நம்ம ஒரு ஞானத்திற்கு வந்து ஒரு பயம் ஏற்படும் அதை வந்து நம்மளால் எடுத்துக்க முடியாது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாம் நம்ம ஒருத்தட்ட சொல்கிறோம் நீங்கள் வந்து சே சொல்கிறது தப்பு நீங்கள் பண்ணுறது நம்மள்ட்டே யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க நாம ஏன் இன்னொருத்தட்ட போய் சொல்லணும் நம்மளோட குறைகளே அதிகமாக இருக்கும்போது ஒருத்தங்க வந்து நம்மள்ட சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறது வந்து தவறான கருத்து இது சரியில்லை அப்படின்ட்டு இல்லைங்க நான் இப்படி தான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு நாம் வந்து அந்த இடத்துல ஆர்கியூ பண்ணுறோம் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க தக்க சான்றுகளோடு நிரூபிக்கிறாங்க நாம் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு அது தெரிஞ்ச உடனே ஐயோ நான் இவ்வளவு நாள் இது சரின்னு இருந்தனே அப்படின்னு ஒரு பயம் வரும் பாருங்கள் அப்போ நம்மளோட அறியாமை வெளிப்படும் போது ஒரு பயம் நமக்கு வரும் நம்ம ஞானம் வந்து கொஞ்சம் அச்சம் கொள்ளும் இவ்வளவு நாள் நான் சரின்னு இருந்தது சரி இல்லையா அப்படின்னு ஒரு ஒரு நடுக்கம் வரும் தெரியுமா அந்த குறிப்பை தான் இந்த இடத்துல அந்த யானையாகவும் அம்மையாகவும் நமக்கு சொல்லுவது அந்த அறியாமை என்பது வெளிப்படுவது அப்படிங்கிறது தான் யானையை உரித்தது அப்ப நம்மளுடைய அந்த தெரி இது உண்மை தெரிஞ்ச உடனே ஒரு நடுக்கம் நமக்கு வரும் இல்லையா அதுதான் ஞானம் நடுங்குவது என்பதுதான் உமை என உமைனாலே வந்து நமக்கு ஞானம் இல்லையா அந்த குறிப்பை சொல்லி அருள் செய்கின்ற வடிவங்கள் தான் இந்த இரண்டையும் கஜசம்ஹார மூர்த்தியையும் ராவண அனுகிரக மூர்த்தியையும் சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய தலம்தான் திருநாவலூர் என்ற திருத்தலம் என்பதாக இந்த பத்தாவது பாடலில் நம்பி ஆரூரர் மிக அழகாக சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம் மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார புதக்கடலையே போற்றி சிவசிவன் திருச்சிற்றம்பலம்